Buddhist TV, enlightening the thirsty. சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே, இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள்மயமே. சீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. என் பெயர் போற்றப்படவே கோவிலை நான் தேர்ந்தேன், தேர்ந்ததை நானே திருநிலைப்படுத்தி உள்ளே. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெறுக. நிறை என்றும் எங்களின் நம்பிக்கை எங்கள் இதய ஆண்டவரே. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள்மயமே. உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதி கூறையே பரிசுத்த நற்கருணைக்கு, பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு, பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு, பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோ.
உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், 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 இசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். எங்கள் அன்புக்குரிய ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களுக்காக செய்த அரும் பெரும் செயலை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் உம் அடியார் புனித சின்னப்பர் எங்களுக்கு உணர்த்தியிருக்கின்ற அந்த பேருண்மையை சற்று நேரம் நாங்கள் சிந்தித்து உம்முடைய சாதனையை, உம்முடைய அரும்பெரும் செயலை வியந்து உம்மை வாழ்த்த, உமக்கு நன்றி கூற விழைகின்றோம். இந்த நற்கருணையில் நீர் எழுந்தருளி இருப்பது எவ்வளவு பெரிய அருள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும். அன்புக்குரியவர்களே, புனித சின்னப்பர் இன்றைய முதல் வாசகத்தில் கீழ்ப்படிதலை பற்றியும் கீழ்ப்படியாமை பற்றியும் உணர்த்துகிறார். ஒருவர் கீழ்ப்படியாததால் அனைவரும் பாவத்திற்கு உள்ளானார்கள். ஆனால் ஒருவர் கீழ்ப்படிந்ததால் பாவத்திற்கு உள்ளானவர் அத்தனை பேரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள், கடவுளுக்கு அன்பர்கள் ஆனார்கள், கடவுளுக்கு மகிழ்ச்சி தருகிறவர்களாக மாறினார்கள் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் மைய கருத்து. ஆதாம் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியவில்லை என்ற அந்த சொல்லில் அடங்கியிருக்கின்ற மனப்பான்மையை, உள்ளத்து உணர்வை நாம் சிந்திப்பது நல்லது. கடவுள் ஆதாமுக்கு அருள் கொடைகளை தந்திருந்தார். கொடுத்தவற்றை பெற்றுக்கொண்ட ஆதாம் அதனை ஏற்றுக்கொண்ட பிறகு கடவுளுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படியவில்லை, அவர் விரும்பியபடி நடக்கவில்லை. மாறாக பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கும் மேலாக தாமே எடுத்துக்கொள்ள விரும்பினார். கொடுப்பதை பெற்றுக்கொள்ளுதல் பேறு, கொடுக்கப்படாததை எடுத்துக்கொள்ள முயல்வது திருட்டு. இப்படி எண்ணி பார்க்கும் பொழுது ஆதாமின் செயல் எவ்வளவு ஆணவமான செயல், அளவுக்கு மிஞ்சிய துணிச்சலை காட்டுகின்ற செயல், எல்லை கடந்தது என்ற குற்றச்செயல் என்பதை காண்கிறோம். ஆண்டவர் அருள்வது கொடை, அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது பேறு, பாக்கியம். அப்படி ஆதாம் துணிந்து கடவுளை போல் இருக்க வேண்டும், கடவுள் ஆக வேண்டும், கடவுளுக்கு சமமாக வேண்டும் என்று எண்ணியது ஆதாமினுடைய ஆணவ சிந்தனை. அதற்கு மாற்று மருந்தாக கடவுள்
ஒரு பெரிய காரியத்தை, மனித கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியத்தை செய்தருளினார். அதுதான் தமக்கு சமமான தம் ஒரே மகனை, தமக்கு கீழான மனித வடிவத்தில் அனுப்பி, ஆதாம் இருந்த இடத்திலிருந்து ஏற முயற்சி செய்த அந்த முயற்சிக்கு மாற்றும் முயற்சியாக இருக்கின்ற சமநிலையில் இருந்து அதை விட்டு கொடுத்து அதை அர்ப்பணம் செய்து தாழ்வான நிலைக்கு தம் மகனை அனுப்பி வைக்கிறார். கீழ் படிதல், படிதல் பணிதல் அடங்குதல் எல்லாம் ஏறக்குறைய ஒரே பொருளை குறிக்கின்றன. அவர் மேலிருந்தவர் கீழே வந்தார், வந்தவர் படிந்திருந்தார், பணிந்திருந்தார், அடங்கியிருந்தார். ஆதாம் கீழே உண்டாக்கப்பட்டவன், அவன் அடங்க மறுத்தான், படிய மறுத்தான், பணிய மறுத்தான். எதை மனிதன் மறுத்தானோ அதை கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார், தாமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலும் அழகாக கூறுகிறார். கடவுள் தன்மையில் இருந்த அவர் அதையே விடாமல் பிடித்து கொள்ளும் ஒன்றாக கருதாமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டு மனித வடிவில் தோன்றினார். அந்த கீழ் இறங்கி வரும் படிகளை பாருங்கள். சமமாக இருந்ததை விடாமல் பிடித்து கொள்ளும் ஒன்றாக நினைக்காமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டு அடிபணிதல், அடங்கியிருத்தல், கீழ்ப்படிதல் இவையெல்லாம் அந்த சொல்லில் வருகின்றது பாருங்கள். அடிமையின் கோலம் பூண்டு மனித வடிவத்தில் அவர் தோன்றுகிறார். அன்பார்ந்தவர்களே, இருப்பதை கொடுப்பது கொடை, உரிமையை கொடுப்பது தியாகம். இந்த விட்டு கொடுத்தல் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆண்டவராகிய இயேசு. தன் தந்தையோடு சமமாய் இருப்பதை விட்டு கொடுக்கிறார். அதன் பிறகு மனிதர்கள் இருக்கின்ற நிலையிலும் கீழான ஒரு நிலையை, அடிமையின் நிலையை ஏற்றுக்கொள்ளுகிறார். இது இயேசுவினுடைய மனித அவதாரத்தினுடைய மாட்சிமை. அவர் நம்மை போல் மனிதராகி நம்முடைய இயல்புக்கு ஊற்றாக இருந்த ஆதாம் செய்யாததை, செய்ய மறுத்ததை இவர் செய்கிறார், கீழ்ப்படுகிறார். ஆதாம் கீழ்ப்படியாததால் நாம் பாவிகளானோம். இயேசு கீழ்ப்படிந்தார், அதுவும் சாவும் வரையில் கீழ்ப்படிந்தார், சிலுவை சாவு வரையில் கீழ்ப்படிந்தார். இந்த கீழ்ப்படிதலில் கூட இயேசு மூன்று நிலைகளை சாதித்திருக்கிறார். கீழ்ப்படிந்தார், சாகு மட்டும் கீழ்ப்படிந்தார், சிலுவை சாவு வரையில் கீழ்ப்படிந்தார். இதற்கும் கீழாக எந்த கீழ்ப்படிதலும் அவர் காலத்தில் செயல்முறையில் காட்டக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இல்லை. அவர் காலத்தில் மிகவும் கேவலமாக சாகக்கூடிய ஒரு சாவு சிலுவை சாவு, அதை அவர் ஏற்றுக்கொண்டார்.
எவ்வளவு உயரத்தில் இருந்து இறங்க முடியுமோ அவ்வளவு உயரத்தில் இருந்து இறங்கி, எவ்வளவு கீழே போக முடியுமோ அவ்வளவு கீழே போய் நமக்காக கீழ்ப்படிந்தார். அன்புக்குரியவர்களே, அதிலிருந்து இன்னும் ஒரு படி நாம் முன்னேறி சிந்திப்போம். இங்கே நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிறாரே, இது அவருடைய கீழ்ப்படிதலுக்கு இன்னும் அதிகமான ஒரு எல்லையை கண்டு அவர் சாதித்ததற்கு ஓர் அடையாளம். மனித வடிவில் தோன்றி மனித சாவினை ஏற்று, சிலுவை சாவினை ஏற்று கீழ்ப்படிந்த அவர் இப்பொழுது திருப்பலியில் தம்மால் தேர்ந்து கொண்ட, அருள் தந்து உயர்த்திய, அவராக மனமுவந்து கொடுத்த கொடையை பெற்றுக்கொண்ட மனித குரு அவர் சொல்லுக்கு மீண்டும் கீழ்ப்படிந்து இந்த நற்கருணையில் பிரசன்னமாகிறார். இந்த நற்கருணை வெறும் அப்பத்துண்டு போல் இருந்தாலும் அதில் அவர் இருக்கிறார். அவர் கடவுள் மகன். அதை எண்ணும் பொழுது எந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் உணர முடியும். இந்த கீழ்ப்படிதல் நமக்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நம்மை அருளால் நிரப்புவதற்காக, நம்மை கடவுள் நிலைக்கு உயர்த்துவதற்காக. அன்புக்குரியவர்களே, இவர் தாழ்ந்தார் என்று சொல்வதை நாம் எண்ணும் பொழுது நாம் உயர்ந்தோம், உயர்த்தப்பட்டோம் என்பதையும் எண்ணி பார்ப்போம். அவர் தாழவில்லை என்றால் நாம் உயர்த்தப்பட்டிருக்க மாட்டோம். அவர் சாகவில்லை என்றால் நாம் வாழ்வு பெற்றிருக்க மாட்டோம். அவர் கீழ்ப்படியாமல் போயிருந்தால் நாம் மேலே உயர்ந்திருக்க மாட்டோம். அவர்தான் நமக்கு எல்லாமும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது இந்த கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்வில் எவ்வளவு இன்றியமையாதது என்பதையும் எண்ணுவோம். கடவுள் சொல்லை கேட்டு அதற்கு கீழ்ப்படிதல் தான் நம் வாழ்வின் நோக்கம், குறிக்கோள். சொல்லை கேட்டு கீழ்ப்படிதல். இயேசு தன் தந்தையின் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்தார். அவர் உயர்த்தப்பட்டார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் நான் சொன்ன அந்த வாக்கியத்தின் பிற்பகுதி இதை நமக்கு உணர்த்துகிறது. அவர் கீழ்ப்படிந்தார், மரணமட்டம் கீழ்ப்படிந்தார், சிலுவை மரணமட்டம் கீழ்ப்படிந்தார். ஆகவே கடவுள் அவரை உயர்த்தினார். அவர் பெயரை கேட்டவுடனே அனைவரும், எல்லா படைப்புகளும் அடிபணிய, தாழ்ந்து வணங்க, ஆராதிக்க வேண்டிய நிலையில் அவர் உயர்த்தப்பட்டார். நாம் சிந்திப்போம். கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பதே உயர்தல், உயர்த்தப்பெறுதல், அவரால் உயர்த்தப்பெறுதல் என்று பொருள். எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவோம் இயேசுவை போல். இதை நாம் மனத்தில் வைத்துக் கொள்வோம். எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? அது அடுத்த கேள்வி. கடவுளுடைய வார்த்தைக்கு, அவருடைய சொல்லுக்கு. சொல்லை கேட்டு நடத்தல், அதற்கு பெயர்தான் கீழ்ப்படிதல். எனவே நாடோறும் நாம் ஆண்டவருடைய சொல் அடங்கி இருக்கும் விவிலியத்தில் கடவுள் நம்மோடு பேசுகின்ற அந்த பேச்சை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவோம். அப்பொழுது நாமும்
இயேசுவோடு, இயேசு வழியாக, இயேசுவில் உயர்த்தப்படுவோம், அருளில் உயர்வோம், ஆண்டவருடைய ஆசியில் உயர்வோம், நம்முடைய மகிழ்ச்சியில் உயர்வோம். இந்த அருளை நற்கருணை ஆண்டவரிடம் இப்பொழுது சற்று நேரம் மௌனமாக சிந்தித்து மன்றாடுவோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தேயாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வராயந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பீதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
நம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 22 அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று லூர்து ஸ்ரீவி உபயம் செய்கின்றவர்கள் மோனி கடைக்கலம் மற்றும் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி எரிதலாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், திருவண்டார் கோயில் புனித சூசேப்பர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும், சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ நன்றி எரிதலாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நன்றி எரிதலாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், பஸ்ஸில் மேரி குளோரி மேரி ஃப்ளோமின் நன்றி எரிதலாகவும், கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து உபயம் செய்கின்றார்கள். லசார் கோவில் பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும், அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் டிவி நன்றி எரிதலாகவும், பீட்டர் ஜோஸ்பின் ஆண்டி தங்களுடைய 17வது திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள், இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எரிதலாகவும், கருத்துக்களுக்காகவும், சேவியர் டாஃப்னி தங்களுடைய 3வது திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள், இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி எரிதலாகவும், புனித அந்தோனியருக்கு நன்றி எரிதலாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. திருப்பலியை ஒப்பு கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து மனவருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடனையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசு மரியாதையாலையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்ல வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து வரும் இறைவா, ஊம் அடைக்கலம் தெடிவும் திருமுனையில் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு தரும் செய்திக்கு திறந்த மனத்துடன் செவி மடுக்கவும், நீர் எங்களுக்கு விடுக்கும் அழைப்பை தாராள உள்ளத்துடன் ஏற்று சோர்வின்றி பணியாற்றவும் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யினங்களாண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஒருவரின் குற்றம் அனைவருக்கும் தண்டனை தீர்ப்பானது போல ஒருவருடைய ஏற்புடைய செயல் விடுதலை தீர்ப்பானது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 12, 15, 17 முதல் 19, 20, 21. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய்
சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தியதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் என்றோம். ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவா இதோ வருகின்றேன் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றேன் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர், எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. இறைவா இதோ வருகின்றேன் உம் திருவுளம் நிறைவேற்ற. என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது, என் கடவுளை முதல் திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. இறைவா இதோ வருகின்றேன் உம் திருவுளம் நிறைவேற்ற. என் நீதியை நீர் நிலைநாட்டி நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை, ஆண்டவரே நீர் இதை அறிவீர். பல்லவி. இறைவா இதோ வருகின்றேன் உம் திருவுளம் நிறைவேற்ற. உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும், நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவரே எத்தனை பெரியவர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். பல்லவி. இறைவா இதோ வருகின்றேன் உம் திருவுளம் நிறைவேற்ற. Alleluia, 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 Alleluia. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். Alleluia. Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது, உங்கள் எடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்து உலகின் இறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் முத அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து உலகின் இறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் முத அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்னென்று வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பொழுது ஏற்றுக்கொள்வாராக. அருள் வழங்கும் இறைவா, நாங்கள் எங்களுக்காக வாழாமல் உமக்காகவே வாழ வேண்டும் என திருவுளமானேன். நீ காணிக்கைகள் எங்களுடைய முழுமையான அர்ப்பணத்தின் அடையாளமாக இருப்பனவாக. இவற்றை நீரேற்றி எங்களை முதல் அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் தகுந்த முறையில் மர நிகழ்ச்சியை கொண்டாட அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர் தெழுதலை உயிராற்றுள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். மகிமுடன் அவர் மீண்டு வருவரான உறுதியிலும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மெய்மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவன் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், கன்னியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலியில் பங்கு பெற வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளாகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்றவர்களையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போசலர், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமதிய கனிவுடன் நரட உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திருளம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்தருளிவர, நான் தகுதியற்றவன், வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா குணமடையும். அன்பு தேவா, இனி தேற்றவாவா, இருள் போக்கி என் வாழ்வை உனதாக்கவாவா. என் அன்பு தேவா, இனி தேற்றவாவா, இருள் போக்கி என் வாழ்வை உனதாக்கவாவா. பாரெங்கு பகைமை பழிவாங்கும் போது, பாரெங்கு பகைமை பழிவாங்கும் போது, உன் வார்த்தை எனக்கு ஊன்று கோளாகும், உன் வார்த்தை எனக்கு ஊன்று கோளாகும். என் அன்பு தேவா, இனி தேற்றவாவா, இருள் போக்கி என் வாழ்வை உனதாக்கவாவா. உறவுக்காய் நான் வாழ்வில் உன் வார்த்தை ஒன்றாளே நிறைவாகினே. அன்புக்காய் உறவுக்காய் நான் வாழ்வில் உன் வார்த்தை ஒன்றாளே நிறைவாகினே.
உரிமையின் தேவையை எல்லோரும் உணர்ந்தாள். உரிமையின் தேவையை எல்லோரும் உணர்ந்தாள். தொடர்கின்ற துன்பங்கள் பறந்து ஓடி போகும். மடிகின்ற மனமே புது வாழ்வு காணும். இன்னன்பு தேவா இனி தேற்றவாவா, இருள் போக்கி என் வாழ்வை உனதாக்கவாவா. நற்கருணை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவம் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரும் இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரமும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் இடர எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாளின் பரிந்துரை பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவனாகி ஆண்டவரை, இந்த நற்கரணை கொண்டாட்டத்தில் அழிய வாழ்வின் முன்சுவையை எங்களுக்கு அளித்தீரே. அந்த வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்பொழுது எங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபாடு கொண்டு தியாக உள்ளத்தோடு அவற்றை நிறைவேற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாய்மக்கு நன்றி. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனிதந்தோணியாரே. புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் உம் புகழே. எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றனர். உம்மை நாளும் புகழ்கின்றனர். வந்தோர்க்கெல்லாம் நிறைவரம் தந்து நாளும் காக்கின்றே. நன்மைகள் புரிகின்றீர். புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனிதந்தோணியாரே. புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் புகழே.
நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை இத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை இத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை இத்திசையும் புரிவோ.